ஹாய் ஹலோ சார் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னையோட விலாக் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் சந்தைக்கு போகிற நாள் ஃப்ரைடே விலாக் தான். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோடய ரொட்டீன்ஸ் என்ன, நான் பண்ணுற வேலைகள் என்ன, இதை தான் நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே கம்பல்சரி நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம். டியூஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த மூணு டேயுமே நம்ம வீட்டில் வந்துட்டு எப்போவுமே சாமி கும்பிடுவோம். அதனாலேயே மார்னிங்லேருந்தே நான் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். துடைக்கிறது, வெஷல் வாஷிங், துவைக்கிறது, இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே ஈவினிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நானும் அம்மாவும் சந்தைக்கு கிளம்பிட்டோம். எனக்கு வந்து மோஸ்ட்லி அம்மா வீட்டுக்கு வர்றது ரொம்ப பிடிக்குங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அம்மா வீட்டை சுற்றியுமே மலை, தோட்டம், வயல், காடு, எப்போவுமே வந்துட்டு மாடு, ஆடு, கோழி, மயில் இந்த மாதிரி எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்கும். பார்க்குறக்கே வியூ நல்லாயிருக்கும். மார்னிங் டைமும் சரி, ஈவினிங் டைமும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வியூ ப்ளசண்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு மெயின் காரணமே அதுதான். கரெக்டாக நானும் அம்மாவும் சந்தைக்கு போயிட்டுருந்தோம். ஜிம்மியும் ஒயிட்டி அப்படி எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. எப்படியும் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போகிற வரைக்குமே ஒயிட்டி ஜிம்மியும் கூட வந்து விட்டுட்டு தான் போவாங்க. அப்படியே பஸ் ஏறி நானும் அம்மாவும் சந்தைக்கு போயிட்டோம். சந்தையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோக்கா கூட்டம் இல்லை. அதனால் நானும் அம்மாவும் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு வந்து காஃபியெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நானும் அப்படியே அரை டம்ளர் காஃபி வச்சுக்கிட்டேன். என்னமோ தெரியலைங்க, அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்தே டெய்லியும் நான் காஃபி குடிச்சு பழகிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு அரை டம்ளராவது குடிச்சிட்றேன். இந்த உளுந்து வடையும் பருப்பு வடையும் பார்த்தீங்கன்னா 1 ரூபா தாங்க. சந்தையில் வந்து 1 ரூபா பச்சி போண்டான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நானும் போய் பார்த்தா 1 ரூபாய்க்கு வந்து சின்ன சைஸில் வந்துட்டு பருப்பு வடையும் சின்ன சைஸில் வந்து உளுந்து வடையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. நானும் அம்மாவும் ஒரு 10 ரூபாய்க்கு அளவாக வாங்கிட்டு வந்தோம். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரகரந்தாங்க இருக்கும். ஏன்னா இன்னுமே என்னோடய த்ரோட் வந்து சரியாகலை. அதனால தான் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னுமே கொஞ்சம் சளி இருமல் வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்குது. யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நான் காய்கறி வாங்கலை. ஒரு 4 டேஸுக்கு அளவாக வாங்கிட்டேன். ஏன்னா சிஸ்டர் மேரேஜ் வரங்காட்டி எப்படியும் வெட்னஸ்டே வரைக்கும் மட்டும்தான் காய்கறி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சந்தைக்கு போகிற மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா காய்கறியெலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க. காய்கறி வந்து கூறு கூறாக வச்சுருப்பாங்க. ஒரு கூர் வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கூர்லேயே வந்து காய் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பக்கமாக இருக்கும். இப்போ வந்து கேரட் வந்து ஒரு கூர் வச்சுருக்காங்க 10 ரூபாய்க்கு அப்படின்னா அதுவே 1/2 கிலோ பக்கமாக இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். 300 எடுத்துகிட்டு போனால் 1 வீக்குக்கு தேவையான காய்கறி, வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு நைட்டு டின்னர் ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி சுட்டுட்டு வெஜ் குருமா வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். எப்பவுமே வந்து சட்னி சாம்பார் அப்படி சாப்பிட்டுருக்கிறதுக்கு வெஜ் குருமா வச்சா இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். இந்த வெஜ் குருமா பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் வந்துட்டு செய்ய போகிறோம். இந்த வெஜ் குருமா வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குருமாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 பட்டை, 1 கிராம்பு. இந்த 5 பொருள் மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி மட்டும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்தளவுக்கு குவான்டிட்டிக்கு குருமா வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளி வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாயை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் கல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 பிரிஞ்சியில் 1/2 பட்டை, 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு இந்த மூணும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்க இந்த டைமில் 3 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் தான் குருமாக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வெங்காயம் வணங்குறதுக்காக உப்பு வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாமே அரைச்சி வச்சோம்னா அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து 70% வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்திருந்தேன். அந்த 2 தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு 1 மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே 1/2 மூடி அளவு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கல்ல, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு
பட்டை இந்த நாலை மட்டும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி போட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குருமா வந்து கிடைக்கும். நான் வந்து முந்திரி யூஸ் பண்ணாமல் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் ஒரு 70% நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. 7 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான குருமா வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். சப்போஸ் உப்பு பத்தல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா போதும், நம்மளோட சூப்பரான வெஜ் குருமா வந்து குயிக்காக ரெடி ஆயிரும். அடுத்து இட்லி வந்துட்டு நான் வேக வச்சு எடுத்துட்டேன். குருமா வைக்கும் போதே சைட் பையாக இட்லியும் நான் வேக வச்சுட்டேன். இட்லியும் நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்துருச்சு. சரி, அம்மா வந்து டேப்லெட் எல்லாம் போடணும், ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இட்லி போட்டு கொடுத்துட்டேன். இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருந்துச்சு. ஏன்னா அம்மா தான் மாவாட்டுவாங்க மோஸ்ட்லி. அம்மா வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே அரிசியெல்லாம் ஊற வச்சு இன்றைக்கி மார்னிங் வந்து ஆட்டி எடுத்துட்டாங்க. மார்னிங் மாவாட்டிட்டால் நைட் வந்து இட்லி தோசை சுடுறக்கெல்லாம் மாவு வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிரும். ஸோ அம்மா வந்து மார்னிங் மாவாட்டிட்டாங்க. நான் வந்து இட்லி சுட்டு குருமா வைக்கிறதுக்குள்ள என்னோடய சிஸ்டர் வந்து சட்னி அரைச்சிட்டாங்க. அவங்க அரைக்கிற சட்னி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி தேங்காய் சட்னி அரைப்பாங்க, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காய சட்னி அரைப்பாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு சட்னியுமே அரைச்சிட்டாங்க. கொத்தமல்லி தேங்காய் சட்னியும் அரைச்சிருந்தாங்க, வெங்காய சட்னியும் அரைச்சிருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே போட்டு கொடுத்துட்டு மீதி இருந்த ஜாமானத்தையும் கையோடு நான் விளக்கிலே வச்சுட்டேன். ஒரு ஜாமானும் ரெண்டு ஜாமானும் இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக விலை கழுவ மாட்டேன். நிறைய ஜாமானும் சேர்ந்தால் தான் நான் விலை கழுவுவேன். ஆனால் அது வந்து ரொம்ப பேட் ஹேபிட். ஏன்னா கையோடு நீங்கள் ஒரு ஜாமானும் ரெண்டு ஜாமானும் இருக்கும்போதே விலை கழுவி வச்சிட்டிங்கன்னா ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதனால் சைட் பையாக என்னென்ன ஜாமானும் போட்டுருந்தோம் கையோடு அதை நான் கழுவிடுறேன். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் நான் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக என் ஹஸ்பண்டும் வந்துட்டாரு. நானும் என் ஹஸ்பண்டும் டின்னர் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எங்கள் குட்டீஸ் கூட சுசு கூட கருப்பு கொடியெல்லாம் விளையாடிட்டு தூங்குறதுக்கு போயிட்டோம். இன்னியோட ஃப்ரைடே வ்ளாக் வந்து இது தாங்க, என்னோடய ஈவினிங் டு நைட் ருட்டீன். இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோடய வியூவர்ஸ்க்கும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா நீங்களேனா இவ்வளோ தூரம் கண்டிப்பாக என்னால் வர முடியாது. நான் போடுற வ்ளாக்ஸில் வந்துட்டு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.